மழையால் ஓவர்கள் குறைக்கப்பட்டால் டிஎல்எஸ் விதிப்படி சிஎஸ்கே வெற்றி இலக்கு என்ன இருக்கும், அதில் யாருக்கு வெற்றி சாதகமாக உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் சிஎஸ்கே அணிக்கு 215 ரன்கள் வெற்றி இலக்காக குஜராத் அணி நிர்ணயம் செய்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் மழை குறுக்கீடு இருக்கும் என ஏற்கனவே கணிக்கப்பட்டதால் டாஸ் வென்ற தோனி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதனை பயன்படுத்திக் கொண்ட குஜராத் அணி வீரர்கள் அதிரடியாக விளையாடி ரன்கள் குவித்தனர். சாய் சுதர்சன் 47 பந்துகளில் 96 ரன்கள் எடுக்க சாஹா அரைசதம் அடித்தார். இதன் மூலம் குஜராத் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் குவித்தது. இதனால் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டு மீண்டும் தொடங்கினால் நிச்சயமாக ஓவர்கள் குறைக்கப்படும். அப்படி ஓவர்கள் குறைக்கப்பட்டால் டிஎல்எஸ் விதிப்படி வெற்றி இலக்கு மாற்றி அமைக்கப்படும். அந்த வகையில் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் சிஎஸ்கே அணி விக்கெட்கள் ஏதும் இழக்காமல் இருந்தால் 43 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அதுவே 1 விக்கெட் இழந்தால் 49 ரன்களாகவும், 2 விக்கெட் இழந்தால் 56 ரன்களாகவும், 3 விக்கெட்கள் இழந்தால் 65 ரன்களாகவும் வெற்றி இலக்கு இருக்கும். இதுவே 10 ஓவர் முடிவின்படி சிஎஸ்கே அணி 91 ரன்களுக்கு விக்கெட் இழக்காமல் இருந்தால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதே போன்று 1 விக்கெட் இழந்தால் 94 ரன்களும், 2 விக்கெட் இழந்தால் 98 ரன்களும், 3 விக்கெட் இழந்தால் 102 ரன்கள் என்று வெற்றி இலக்கு மாற்றப்படும். இதேபோன்று 12 ஓவர் முடிவில் சிஎஸ்கே அணி விக்கெட் இழப்பின்றி 112 ரன்களும், 1 விக்கெட் இழந்திருந்தால் 114 ரன்கள் வெற்றி இலக்காகவும், 2 விக்கெட் இழந்திருந்தால் 117 ரன்கள் வெற்றி இலக்காகவும், 3 விக்கெட் இழந்தால் 120 ரன்கள் வெற்றி இலக்காகவும் மாற்றியமைக்கப்படும். இதனால் இரண்டாவது பேட்டிங் செய்யும் போது சிஎஸ்கே அணிக்கு தற்போது சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆடுகளத்தில் பந்தும் சரியாக வீச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.